காலேஜில் இருக்கீங்களோ இல்லை வேலை பார்க்குறீங்களோ மதியம் 1 மணிக்கு லஞ்சு சாப்பிட்டதும் வரும் பாருங்கள் ஒரு தூக்கம் அப்படி இருக்கும். இது மாதிரி இருக்க டைமில் வேலை செய்கிறதோ இல்லை கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதோ அவ்வளோ கஷ்டம். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே தான். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பவர் நாப்ஸ், அதாவது வெறும் 20 to 30 minutes அலாரம் வச்சுட்டு தூங்குறது தான் சொல்யூஷன். ஆனால் 20 to 30 minutes மட்டும்தான் தூங்கணும். அதுக்கும் மேலே தூங்கிட்டா நல்லா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சா எவ்வளோ கடுப்பாக இருக்குமோ அப்படி இருக்கும். ஏன் 20 to 30 minutes தான் தூங்கணும்னா, நம்ம தூங்குறதுல 4 stages இருக்குது. ஃபர்ஸ்ட் 30 minutesில் stage 1 and stage 2ல இருப்போம். இந்த 2 stageயும் லைட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. 30 minutes தாண்டினா stage 3 டீப் ஸ்லீப்க்கு போயிடுவோம். stage 4 ரெம் ஸ்லீப், அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு கனவு வரும். ரீசெண்டாக நடந்த ரீசர்ச்சில் stage 2 வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சா டயர்னஸ்லாம் போகி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வேலை செய்ய முடியும். அதே மாதிரி கிளாஸில் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 30 minutesக்கு மேலே, அதாவது டீப் ஸ்லீப்க்கு போனதுக்கப்புறம் எழுந்திரிச்சா இன்னும் மோசமாக தூக்கம் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் லஞ்ச் பிரேக்லேயோ இல்லை எந்த பிரேக் கிடைச்சாலும் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 20 minutes பவர் நாப் எடுத்தால் இன்னும் பெட்டராக வேலை பார்க்கலாம். இந்த டாபிக் பற்றி இன்னும் நிறைய தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த டாபிக் பற்றின ரீசர்ச் பேப்பர்ஸோட லிங்க் இருக்குது. அதை போய் நீங்கள் ரீட் பண்ணி இன்னும் நிறைய கற்றுக்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.